ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். பானு, நாம் உண்ணும் உணவே மருந்து. அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய வல்லாரக்கீரை பொரியல் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வல்லாரக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வல்லாரக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பானில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இதை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாங்க. 1 3 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வல்லாரக்கீரை பொதுவாக நம்ம வதக்கும்போது கொஞ்சமாக ஆகிடுங்க, போட்ட உடனே அப்படியே சுண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே நம்ம போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைக்கேற்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றினோடனே நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த கீரை வேகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் கீரை வேகட்டும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நல்லா கீரையை கலக்கி விடலாங்க. ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய், திருவுண தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலரி விடலாம். பாருங்கள், டேஸ்டான வல்லாரக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உடலுக்கு ஒரு அற்புதமான மருந்துங்க. இது மூலிகை இனத்தை சேர்ந்ததுங்க இந்த வல்லாரக்கீரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.